குடிச்சு கொண்டே இருந்தால் குடும்பம் எப்படி சார் நடத்த போகிறது, இதெல்லாம் நியாயமாக அவங்க பேசுறது அப்படின்னு திருமதி ரதி அவர்கள், திரைப்பட நடிகையும் திருவாரூரின் செல்வ புதல்வியுமான திரு ரதி அவர்களை பேச அழைக்கிறேன். சிந்தனை சேமல் ஐயா, நகைச்சுவை தென்றல் நடுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கம், மற்றும் அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் குடி போதை வந்து தேவை இல்லைங்கிற அணியில் என் அணியில் இருக்கோம் என்னோட சகோதரிக்கு வணக்கம். இதுலேருந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க மூணு பேரும், நம்மளுக்கு தான் தீர்ப்பு கிடைக்காது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன பேசினாலும் எதுவும் நடக்காது கண்டிப்பாக, அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க குடியில் தான் சொர்க்கம் இருக்குதுன்னு. அது இல்லைங்கிறத பற்றி தான் நானும் மது போதை தேவையில்லை அப்படிங்கிற தயாக பேச வந்திருக்கேன். ஆ நல்லதுமா, பேசுங்க பேசுங்க. அவங்க தான் மூச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களை சொன்னாங்க, நீங்கள் அவங்கள சொல்லுங்க, நீங்கள் தான் மூச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே பாடி இருக்காங்க கவிஞர். ஆமா, இத கேட்டால பாட்டை கேட்டாலே யாருக்காவது குடிக்க தோணுமா ஐயா? ஆமாங்க, கரெக்டா சொன்னீங்க. அழகான மனைவி அன்பான குழந்தைகளை பார்த்தா அந்த எப்படியா குடிப்பாங்க, என்ன மனசியா அவங்களுக்கு? இவங்க எல்லாம் மனுஷங்க தானா கேக்குறாங்கல்ல? சொல்லுங்க குடிகாரணி, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. குடிகாரணி, இரண்டு மனம் வேண்டுமா? இந்த மனம் எல்லாம் இருந்து இதயத்தை பிரிச்சு ரெண்டா வைக்கிறாரு, ரெண்டு மனம் வேணுமா? என் எதிரணியில உள்ளவங்க சொல்றாங்க, இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் என்று அழகான உறவை கொடுத்துருக்காங்க குழந்தைங்க. நம் மனைவி அழகா வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போய் அந்த பணத்தை பொண்டாட்டி கையில கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஐயா? உண்மைதானங்க, அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு போய் ஓய்வு கையில கொடுத்து பாருங்க, அதுதானங்க சொர்க்கம். ரமேஷ் குமார் சார் வேற சொர்க்கங்கிறாரு, என்னமோ சொர்க்கங்கிறாரு. என்னமா போங்க, பேசுங்கம்மா. கொடுத்தா எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம கணவன் வருவார் வேலை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசையாக சமைச்சு வீட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்பா வருவார் பாருமா, அப்பா வருவார் பாருமா, நாலு காலில் நடந்து. நீங்க வழி மேலே விழி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்பா வருவாருன்னு. அவர் எங்கேயாவது வழியில் விழுந்து வழி கிடக்கிற, ரோட்டில் வழி கிடக்கிறாரு வருவார். பார்த்தா வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் நடந்து, அவர் போதை எனக்கு அப்படி இருக்குங்கிறாரு. நடந்து அந்த மனசா வீட்டுக்கு வர்றான்னு தானே நினைக்க தோணும். ரெண்டு பேரும் தூக்காது, ஏமா உன் புருஷன் அங்கே ரோட்டில் குடிச்சிட்டு கிடந்தாமா, இந்தாமா அப்படி தூக்காந்து போடும்போது உங்க மானமே போயிடுத, வேதனை தான், நியாயம் தானம்மா. படிச்சிருக்கீங்களாங்கிறாங்க. நீங்க படிச்சிருக்கீங்களா, குடி குடியை கெடுக்குன்னு போட்டிருக்குல்ல? என்ன போங்க, என்னங்க இதங்கள் ரொம்ப திட்டாதுமா, கோபத்துல ரொம்ப குடிச்சிட போறாங்க. சொர்க்கத்தை பாக்குறாங்களா ஐயா? சொர்க்கத்தை சொர்க்கத்தை எங்க போய் பாக்குறீங்க சொர்க்கத்தை? கொஞ்ச நேரம் நீங்க அடிச்ச போதைக்கு சிறுமூளை பாதிச்சு என்ன பேசுறோன்னு தெரியாமே பேசுறீங்க. பாத்துங்க, வீட்டுல நாங்க சொல்றத கேக்குறீங்களா? கரெக்டா சொன்னீங்கம்மா, இவரு மது அடித்ததுனால சிறுமூளை பாதிச்சிங்கன்னு தெரியல, மது அடித்ததுனால ஓகோ, மது அடித்ததுனால சொர்க்கத்துக்கு தான் போறோம்னு நினைச்சிட்டு இருக்காரு பாருங்கய்யா. போயிட்டு சொர்க்கத்துக்கு போற, சொர்க்கத்துக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வீணா போறாங்க. இவரு வீணா போற இல்லாம இளைஞர் பட்டாளமே வீணா போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் இளைஞர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, 18 வயசுக்கு மேல உள்ளவங்க, பெரியவங்க, ஒரு 35 வயசுக்கு குறைவாக உள்ளவங்க, மனைவி இழந்தவங்க, இவங்களில் தான் சார் கணக்கெடுக்கிட்டு அதிகமாக குடிக்கிறாங்க. குடிக்க முக்கிய காரணமே இவங்க தான். இவங்க குடிச்சு இவங்க சீரழியில் நம்ம வீட்டில் உள்ளவங்க இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்களும் கெடுக்கிறாங்க, பையன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏன் பாட்டில் வாங்கிட்டு வராங்கிறாரு அப்பா, சொல்கிறாருல்ல எவ்வளோ வேதனை. வேதனையாக தான் இருக்கு.
குடிச்சிட்டு வரதுனால அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைங்களும் வந்து மன உளைச்சல கால வராங்க. அம்மா நம்ம பையன் எப்போ வருவான் எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பாவி இப்படியா இப்படி வந்துட்டானேன்னு எப்படி வந்து மருமக மதிப்பாங்க, மாமியார இப்படி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எப்படி நாங்கள் எப்படிதான் சமைச்சு போடுவாங்க, இவர் குடிச்சிட்டு வரவருக்கு எப்படிதான் சமைச்சு போடுவோம். அதனால தான் சார் அடிக்கடி கோச்சிக்கிட்டு போறாங்க ஐயா. கரெக்டாக சொன்னீங்க, குடிப்பழக்கம் குடும்பத்துக்கு கெடுதல் சார், குடிக்கிறவங்க மனுஷரே இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்க. என்ன செய்யலாம், கற்பழிப்பு இப்படி நிறைய மூளை இந்த சிறுமூளை பாதிச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சரிங்களா. எங்க வீடு பக்கத்துல ஒரு அண்ணன் குடிச்சிட்டு ரோட்ல நாங்க எல்லாரும் பேசிட்டு உட்காந்துருக்க பக்க ஒரு பக்கத்து வீட்டுக்கா வந்து ஒரு அங்கேருந்து ஒரு அண்ணன் உடையாண்டு, அம்மாடி உங்க வீட்டுக்காரு கீழே விழு வாக்கா வரப்புல கீழே வந்து கிடக்குறாருமா, போய் என்ன எதுன்னு பாருங்கன்னு சொன்னா அந்த அம்மா ஊந்து புறப்பட்டு போறாங்க. அடி என்ன நீ ஆம்பால குடி குடிக்கிற வெக்கம் இல்ல, இப்படிப்பட்ட உன்னோடு எப்படி வாழுவ பொம்பல, எப்படி வாழுவ பொம்பல, அட நாங்க இருக்கிற வீட்டுல அட நீ கிடக்குற நடு ரோட்டுல, தெரு நாயு கூட மதிக்கல, தெரு நாயு கூட மதிக்கல, எதனால நம்மள மதிக்கல, ஏன் மதிக்கல, எப்படி மதிக்கும், மதிக்காதுல்ல எப்படி மதிக்கும், ஓடுற நாய் கூட நம்மள மதிக்காது, குடிச்சா நம்மளுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு ஏன் எதிரணியில இருக்கிறவங்களுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்க, உரைக்கும் நினைக்கிறேன் நம்மளோட உரைக்குன்னு சொல்றது அவர் குடிக்கும் போது மிளகா கடிச்சிக்கிறாரு பாருங்க அதை நினைச்சுக்கிறாரு. ஆமாங்க ஐயா, ஊருக்கா ஊருக்கா தொட்டுக்கிட்டா ஊருக்காவா, அதான் கண்ணதசா காரை குடி நீ கொஞ்சம் ஊத்தி குடி என்னையும் பாடி இருக்காங்க, அது பாட்டுக்காக தான் பாடி இருக்காங்க. ஆமா அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட எல்லாம் காமிக்க மருந்து இல்லையா, ஊருக்கா தான் மருந்தா, இது எந்த விதத்துலங்க ஐயா நியாயம், நீங்களே சொல்லுங்க. நியாயமே இல்லை, நியாயமே இல்லை, ஆமா குடிக்க கூடாதுதான் தப்புதான். நம்மளோட இளைஞர்கள்லாம் கனவு காண சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, இவங்க என்ன கனவு காண்றாங்க, எந்த கடையில் போய் சரக்கு வாங்கலாம், கட்டிங் போடலாமா, ஓட்டர் அடிக்கலாமா, இதெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது ஐயா. புரியுது புரியுது, அவங்களுக்கு புரியலையே என்ன செய்யறது, அவங்க அதான் சொர்க்கம் நினச்சிக்கிட்டு எப்பொழுதும் அந்த ரோட்லேயே மதுவில் உட்காந்து நாலு பேர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க ஐயா, பாட்டில் ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க, அதையா பண்ணிட்டு இருக்காங்க, போகிற வர வண்டி பஞ்சர் ஆகி போய் நிற்கிறான், இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த குடிகார கும்பல் ஒத்துக்க மாட்டேங்குது. ஐயா நைட்டு தூங்குறாங்களே இல்லையோ, விடிய காலில் நாலு காலம் காத்தால நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு அந்த டாஸ்மார்க் கடையில் போய் உட்காந்துடுறாங்க ஐயா, எந்த கடையிலையும் வாட்ச்மேன் இருக்காங்க, ஆனால் இந்த கடைக்கு வாட்ச்மேனே வேண்டாம் ஐயா, இவங்க டாஸ்மார்க் குடிக்கிற டிக்கெட்டு பூரா அங்கே தான் கியூவில் நிற்கிது. ஆதி காலத்தில் என்ன செஞ்சார் கணவன்மார்கள்லாம், காலையிலே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்து மனைவி எழுப்பி அம்மா இந்தாம்மா நீ சாப்பிடுமான்னு சொன்ன நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பாட்டில் அட்டாந்து கொடுத்துட்டு வாசலில் வச்சுட்டு குடித்த நாட்கள் இன்றைக்கி இருக்க தானே செய்யுது. அவங்க போய் கடத்திறக்க போகிறவங்க வந்து போய் பார்த்தா இவங்க எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க, என்ன இது ஆச்சரியமாக இருக்கு, ரேஷன் கடையில் நின்றுலாம் நிற்க மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. ஆமாம் அவங்க ரேஷன் கடையில் போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு வேணா, நான் போல நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன், தெண்டமாக தின்னு விட்டுருக்காங்கிறாங்க. மூச்சு வாங்கி நின்றுக்கிட்டு இருக்கு வாசலில், ஏ என்ன நினச்சிட்டு இருக்க, அவரை பார்த்து அவர் கேட்குறாரு, துண்ணூற்று எருமை மாடு மாதிரி இப்போ எடுத்துருக்குற அப்படிங்கிறாரு. ஆ அவர் உள்ள ஒட்டரை குச்சி மாதிரி அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கு, இவர் கண்ணில் அப்படியே பிரமிப்பாக தெரியுது அந்த பொண்டாட்டியை பார்த்து,
துண்ணு துண்டு யானை மாதிரி எருமை மாட்டு மாதிரி இப்போ போயிருக்கேங்கிறார். அட போயாலும் பக்கத்தில் உள்ளவங்க திட்டுறாங்க, என்ன கண்ணால் பார்த்தேன். இந்த மாதிரி நடக்குது இவங்க. ஆனால் இவங்க வந்து பிடிக்கிறான் போதருக்கு எவ்வளோ ஸ்கின் எவ்வளோ நோட்ஸ் பண்ணி பேசுகிறாங்க. குடியில் சொர்க்கமா, குடும்பத்தில் அழகாக எவ்வளோ அழகான குடும்ப கடவுள் கொடுத்துருக்காரு, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக வீட்டுக்கு ஜாமாட்டு வந்து பிள்ளைங்களோட நிறைய பேசலாம். நம்ம தானே எது நம்ம தானே முன்னுதாரமாக இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளரணும். நம்ம அப்பா மாதிரி வரணும், நம்ம அம்மா மாதிரி வரணும். நாம் இப்படி குடிச்சிட்டு கிடந்தா நம்ம பிள்ளைங்க எப்படி வளரும்? நம்ம உங்களை மாதிரி தான் குடிச்சிட்டு நிற்கும் தெரு பிள்ளைங்க. அதுக்காக தான் குடி குடியை கேட்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஆட்டோட வசனம் எழுதியிருக்காங்க அதை பார்த்தும் நீங்கள் திருந்த மாட்டீங்க. ஒரு பையன் வண்டியில் வேகமாக 40 போகிறான். வண்டியில் நான் எங்கே போகிறான்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். போன வேகத்துக்கு வாங்கின ஸ்பீடுக்கு 50 வரான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் பின்னாடியே 108 வருதுங்கய்யா. குடி போற தலைக்கு மேலே ஏறணும்னு என்ன செய்யும்? வண்டி தடுமாற்றமாயி ஆக்சிடென்ட் ஆகுது வண்டி. ஆமாம் கேக்குறாங்களா? யாராவது உங்களுக்கு பரிதாபப்படுறாங்களா ஐயா? யாரும் போட மாட்டாங்க, யாரும் போட மாட்டாங்க. எப்படி போடுவாங்க? இவன் இருக்கிறது ஒண்ணுதான், சாவுறது ஒண்ணுதான். குடிக்காத பிள்ளைங்களை தான் கொண்டாடுவாங்க. இப்படி குடிச்சிட்டு கூத்தடிக்கிறப்ப இருந்தாயினா செத்தாயினா அப்படிதான் சொல்லுவாங்க. குடிக்கிறதுனால குடும்பத்துல வெறுப்பு தாங்க வருது. சந்தோஷமே இல்லைங்கய்யா, சந்தோஷமே இல்ல. இளைஞர் கூட்டம் வேறு வேறு உள்ளே போகுது, பார்க்குள்ளே போகுது. அது நடக்கும் போது கால்கள் ரெண்டும் பின்னே போகுது, மனசு தீயா வேகுது. இளைஞர் கூட்டம் வேறு வேறு உள்ளே போகுது, பார்க்குள்ளே போகுது. அது நடக்கும் போது கால்கள் ரெண்டும் பின்னே நோகுது, மனசு தீயா வேகுது. இதை ஏன் குடிக்கணும்? இப்படி ஏன் நம்ம இப்படி சாகணும்? 108 போற அளவுக்கு சாகணும் பிள்ளைங்க? அந்த காலத்துல எல்லாம் 30 மேல நிறைய நம்மளோட முன்னோர்கள்லாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்கல்ல ஐயா, நிறைய நாட்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு அல்பாயசத்துல சாகவே இல்லை. நிறைய பேர் நிறைய நாள் வாழ்ந்திருக்காங்க. இப்போ 18 20 40 சீக்கிரமாக குடிச்சிட்டு செத்துடுறாங்க. அது எதனால்? குடி வந்து என்னெல்லாம் போய் உள்ளே போயிட்டுனா, அந்த போதை போய் இறங்கிட்டுனா எதெல்லாம் பாதிக்குதுங்கிறத உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என் எதிரேறின உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், கல்லீரல பாதிக்குது, கிட்னியை பாதிக்குது, நிறைய விஷயம் சிறுமூளையை பாதிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நான் எவ்வளோ சொன்னாலும் புரிய போகிறதில்ல. சாமிக்கு படைக்கிறாங்களா, சாமிய சரக்கு கேக்குதுங்கிறாங்க. சாமியா கேட்டுச்சு நல்லா சொல்லுங்க. சாமிக்கு வச்சுட்டு அது பேருக்கு படைக்கிறேன்னு யாருக்குமே தெரியாம திருட்டு தரமா குடிக்கல இவங்க. எதிரணியில உள்ளவங்க சொல்றாங்க, சாமி கேக்குதா, சிகரெட்டு கேக்குதா, சுருட்டு கேக்குதுன்னு. இதெல்லாம் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு இவங்களே திருட்டு தரமா தான் அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அம்மா வந்து வயிற்ற பாக்குறாங்களா, பொண்டாட்டி வந்து பாக்கெட் மணியை பார்க்குறாங்களாம். அவங்க அம்மா பார்ப்பாங்க உங்களை. நாங்கள் யாரை நம்பி வந்தோம்? உங்களை நம்பி தானே வந்தோம். நாங்களும் பிள்ளைங்கள யாரை நம்பி இருக்கிறோம்? உங்களை தானே ஏன் நம்பி இருக்கோம்? இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? மணமகளே மணமகளே வாவா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா. நீங்கள் தானே கூப்பிட்டீங்கண்ணா, நாங்கள் பாட்டில் சும்மா எங்கள் அப்பா வீட்டில் இருந்துகிட்டு இருந்தோம்ல, மணமகளே வா வான்னுட்டு இப்போ வாங்கி குடிச்சுட்டு வைத்தியத்தில் கலப்பிட்டு இருக்கிறீங்கிறாங்க. ஆமாம், இந்த பிள்ளைங்களுக்கு தேவையானதை நாங்கள் நீங்கள் கொண்டாந்து கொடுத்தா தானே இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் தேவையான செஞ்சு கொடுக்க முடியும். உங்களுக்கு வகை வகையாக சமைச்சு வைக்க முடியும். இன்னைக்கு எதுவுமே கொடுக்காம அங்கேருந்து வந்த வேகத்துக்கு அப்படியே தண்ணியை போட்டு வந்தோன்னா அப்படியே வந்தாலும் நீங்கள் வர சும்மா வந்து பார்த்தா தாண்டவங்களாம் ஆடிக்கிட்டு வர்றீங்க. உங்களை எப்படி நாங்கள் வரவேற்கிறது சொல்லுங்க? என் எதிரணியில் உள்ளவங்க நாளைக்கு வீட்டுக்கு போங்க, இப்போ ஏன் இன்னைக்கே குடிச்சிட்டு போங்க. உங்களை சகோதரி எப்படி உங்களை வரவேற்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். நல்லா மல்லிகைப்பூ போட்டு வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்களா, இல்லை கதவை தள்ளி கதவை சாத்துறாங்களான்னு பார்க்குறேன். ரெண்டாவது தான் நடக்கும், கதவை சாத்துறது தான் வெளியே தள்ளி.
அப்படி நீங்க சொல்றீங்க நான் ஆமா கண்டிப்பா தான் நடக்கும் நீ சொல்றவங்க வாங்கி வச்சிருக்காங்களா வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு நாங்க அறவே வேணாம்னு சொல்றோம் இது கண்டிப்பா இது வந்து குடி போதை வந்து நம்ம உடம்புக்கு நல்லது இல்ல சீக்கிரமா போய் பரலோகத்துக்கு போய்டுவீங்க அது வேண்டாம்னு சொல்றோம் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் நீங்க எங்க கூட இன்னும் நிறைய நாள் வாழணும் நீ நினைக்கிறா அது ஏன் புரிய மாட்டேங்குது வீட்ல இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் அடை வச்சிடறாங்க ஐயா அதையும் வைக்க விட மாட்டாங்க ஒரு ஜாமம் ஏதாவது வீட்டில் இருக்கா ஒரு பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன்னே ஒன்று தையா மிச்சம் இருக்கு அது என்னது அவர் கட்டின தாலி மட்டும்தான் மிச்சம் இருக்கு அதையும் விட்டு வைக்க மாட்டாங்க ஐயா அதையும் வாங்கி கொண்டு அடகு வச்சுட்டு குடிச்சு இப்படி குட்டிச்சவரா போறாங்க இவங்களை என்னன்னு சொல்றது குடும்பத்தோட கஷ்டத்தை நொந்து அப்படியே வெளிப்படுத்துறாங்க பாவம் தான் உண்மைதான் நிறைய குடும்பங்கள்ல இப்படிதான் நடக்குது நிறைய குடும்பம் நிறைய நிறைய வீட்டுல சீரழிஞ்சு போகுது யாரால எல்லாம் இவங்களாலதான் இவங்க நல்ல விதமா வேலைக்கு போயிட்டு வந்து பொறுப்பா இருந்தாங்கன்னா ஏன் இவ்வளவு பிரச்சனை நடக்குது நாங்க ஒண்ணு பிசாசு கிடையாது பேய் கிடையாது நல்ல மனசு இருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து நாட்டின் கண்கள்னு சொல்லியிருக்காங்க ஏன் ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏன் சார் கண்ணன் சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கேக்குறாங்கல்ல பெண்களை எப்படி மதிக்கணும்ங்கறாங்க எப்படி மதிக்கணும் அவங்க பூ மாறீங்க பஞ்சு மாறீங்க பக்கத்துல நெருப்பா ஏன் நீங்க எரியறீங்க பத்திக்குது இல்ல நாங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு நினைக்கிறோம் எங்களோட என்னோட சகோதரியெல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க தான் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு போய் குடியும் போய் குத்தடிக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சு இவங்க உடம்ப இவங்களே கெடுத்துக்கிறாங்க தயவு செஞ்சு மதுதான் வேணும்னு சொல்லி அவர் யாரு நம்மளோட சகோதரர் லதா மிஸ் அவங்க விட மாட்டாங்க எப்படியாவது அவங்களுக்கு இந்த வரையிலாவது பேசு அது வேண்டாம் மது போதை வந்து தீமைன்னு சொல்லி இவங்களுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா புரிஞ்சுக்கே மாட்டுறாங்க இவங்க தண்ணி அடிச்சுட்டு இந்த மூணு பேரை தலையில தான் கடப்பாங்கிறாங்க அது நாங்க என்ன பண்றது அதனால அவங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிடுவோம் சொல்லக்கூடாதுங்க ஐயா வேண்டாம் ஏன்னா எங்களோட சகோதரி எல்லாம் இதை பார்த்தாலாவது கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு நல்ல எங்களுக்கு வந்து நாங்க தீமைக்கு இது வேண்டாம் இந்த அணிக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு உங்களை கேட்டுக்கிறேன் நன்றி திருமதி ரதி அவர்கள் அவங்க கனக்கச்சிதமாக மிகவும் சிறப்பான முறையில் குடிக்கிறதுனால குடும்பத்து பேர் கெட்டு போதுங்க குடும்பம் குட்டிச்சேரா போகிறதுக்கு அப்பா தான் காரணம் குடும்பத்தோட மான மரியாதைலாம் அப்படியே இழந்து போகுது தலை நிமிந்து ஊரில் நடமாட முடியல மிகவும் வேதனையாக இருக்குது இந்த குடியை நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படின்னு நொந்து பொங்கி வெந்து ரொம்ப வேதனையை வெளிப்படுத்திட்டாங்க